எல்லாம் வல்ல இறைவனை வல்லமை தராயோ இந்த மாநிலம் பயனுர வாழ்வதற்கு. மாநிலம் பயனுர சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். தன் குட்டியை ஈனும் பருவத்தில் இருக்கும் ஒரு மானோட கதை நண்பர்களே. ஒரு பெண்மா கன்றை ஈனும் தருணம். தோதான இடமா பார்த்துக்கிட்டே வருது காட்டில். ஒரு நல்ல புல்வெளி ஒன்று கண்ணில் படுது. பக்கத்திலேயே ஒரு ஆறும் நீர் நிறைஞ்சு ஓடுது. சரி, இந்த இடம் சரியாக இருக்கும்னு நினைக்கும் போது தன்னை குறி பார்த்து ஒரு வேடன் அம்பு விட தயாராக இருப்பதோ பார்க்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு புலி பாய தயாராக நிற்கிறதையும் பார்க்குது. காற்றுல வர வாசம் பக்கத்தில் எங்கேயோ காட்டுத்தீ பரவுறத உணர்த்துது. அதோட பெரு மின்னல் இடியோட மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அதுக்கோ பிரசவ வலி அதிகமாகுது. சரி, ஆனபடி ஆகட்டும்னு தான் கன்றை ஈன்றதில் அது கவனத்தை செலுத்துது. இதற்கு இடையில் ஒரு பெரிய மின்னலால் மானை குறி பார்த்த வேடனின் கண் பாதித்து அவன் மயங்கி விழ, அவனுடைய குறி தப்பி மானின் மேல் பாய ஆயத்தமாக இருந்த புலியின் மேல் பட அது துடி துடித்து மயங்க, வேகமாக பரவிய காட்டுத்தீயை பெருமழை அணைத்துவிட மான் சுகமாக கன்றை ஈன்று விட்டது. எங்கள் கிராமத்து பாட்டி ஒருத்தங்க யாராவது வாழ்க்கையில் சுற்றி சுற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கன்னு அவங்கக்கிட்ட வந்து புலம்பும் போதெல்லாம் இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. எத்தனை கஷ்டம் சுழன்று சுழன்று அடித்தாலும் ஆண்டவன் மேலே பாரத்தை போடுங்க, போட்டுட்டு உங்களோட உண்மையான நேர்மையான சுயநலமில்லாத குறிக்கோளில் குறியாகவே இருங்க. அதையே குறியாக மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்காகவே வேலை பாருங்க. மற்றதையெல்லாம் அவன் பார்த்துக்குவான். கட்டாயம் நல்லபடியாக அதை முடித்து வைப்பான் அப்படின்னு பாதி ஆறுதலாகவும் பாதி ஒரு உண்மையான திடமாகவும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரசவ வழியில் இருக்கும் அந்த பெண்மானை போலத்தான் நமது பிரதமர் மோடி அவர்களும் இருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு நினப்பு நேற்று வந்ததுங்க. அதனால தான் இந்த கதையை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே எப்படி இது இந்த மானோட நேரம் கடுமையான நேரம் மோடி ஐயாவோட கடுமையான நேரத்தோட ஒத்து போகுதுங்கிறத உங்ககிட்ட பகிரலாம் தான் இந்த பதிவை போடுறேங்க. அவரோட கனவு என்ன? விவசாயம், அடிப்படை கல்வி, மருத்துவம், சுயசார்புடைய தொழில் முன்னேற்றம், விண்வெளி ஆராய்ச்சி, திறமையான நாட்டு பாதுகாப்பு, நமது பாரம்பரிய கலைகளின் பாதுகாப்பு, விளையாட்டுத்துறை, நமது கலாச்சார பாதுகாப்பு, கோவில்கள் உட்பட அனைத்திலும் கலாச்சார பாதுகாப்பு, எல்லா மக்களுக்கும் ஒரு பசி இல்லாத நல்ல வாழ்வு, நல்ல தண்ணி கிடைக்கணும், உணவு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி எல்லா வகையிலும் நேர்மையுடன் முன்னேறிய தன்னிறைவு பெற்ற பாரதம். முன்னேறும், முன்னேறிய, முன்னேறி கொண்டிருக்கும் தன்னிறைவு பெற்ற பாரதம், இதுதான் அவரோட கனவு. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டப்படத்தான் வெளியேயும் உள்ளேயும் எத்தனை எத்தனை எதிரிங்க. கொரோனாவை உலகம் முழுக்க பரப்பி விட்டு அதே நேரத்தில் பாரதத்தின் மேலும் படையெடுத்த கொடூர வேட்டைக்காரனான சீனா ஒரு புறம். தப்பு என்று தெரிந்தே அதற்கு தாளம் போடும் சீனாவுக்கு தாளம் போட்ட நேபாளம் தலைக்கு மேலே. பல்லில்லாத புலியாக இருந்தாலும் பாரதத்திற்கு எதிராக ஏதாவது செய்து கொண்டே இருக்கும் பாகிஸ்தான் இந்த பக்கம். தன் நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி இன்னும் பாரதம் எவ்வளோ கரிசனத்தோடு எவ்வளோ உதவி செஞ்சாலும் அதையெல்லாம் மறந்துட்டு சீனாவுடன் கைகோர்க்கும் நன்றி கட்ட ஸ்ரீலங்கா கீழ்ப்புறம். உள்நாட்டிலோ கேட்கவே வேணாம், சுயநலமே உருவான நாட்டுப்பற்று துளியும் இல்லாமல் பதவி பணம் அப்படின்னு வெறி பிடிச்சி அலையிற எதிர்கட்சிகள் இத்தனை அடாவடிகளையும் சகித்து கொண்டு தனது வலிமையான பாரதம் என்ற குறிக்கோளை மட்டுமே கவனத்தில் இருத்தி அதற்காகவே அல்லும் பகலும் உழைத்து கொண்டு தனது நாட்டுப்பற்றாலும் தன்னலமற்ற தன்மையுடன் கூடிய உழைப்பாலும் அதே பண்புகள் கொண்ட அமைச்சர்கள் கொண்ட குழுவாலும் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாட்டிலும் பாரதத்தின் பெருமையை உயர்த்தி கொண்டே போகும் பிரதமர் மோடி அந்த மானை போன்றே இறுதி வெற்றி அடையப்போவது உறுதி. நண்பர்களே, மானை பயமுறுத்திய
எதிரிகளை எப்படி மின்னல், காட்டுத்தீ, பெருமழை என்று இயற்கை காப்பாற்றியதோ, அதேபோல் நமது மோடி அவர்களின் கனவுகளையும் அவருடைய உண்மையான துணிவு, உண்மையான நேர்மையான தன்னலமற்ற நாட்டுப்பற்று, எல்லாவற்றிற்கும் மேல் அவருடைய இறை நம்பிக்கை ஆகியவை கட்டாயம் காப்பாற்றும், நிறைவேற்றும். சீனா என்ன துள்ளினாலும் ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த நாடால் நமது நாட்டை ஒன்றும் செய்ய முடியல. நேபாளம் தன்னால் பாரதத்திற்கு எதிராக ஏதும் செய்ய முடியாது என்று உணர்ந்து அடங்கிருச்சு. பாகிஸ்தானில் இம்ரான்கானை காணவே காணோம். ஸ்ரீலங்காவில் நிலைமையோ வெகு மோசம். நாடே திவால் என்ற நிலை. ஆட்சியில் இருந்தவர்கள் நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலை. உள்நாட்டிலோ மக்கள் மோடியின் செயல்பாடுகள் யாவும் மக்கள் நலன் நோக்கியே அப்படிங்கிறத மெல்ல மெல்ல உணரத் தொடங்கிவிட்டதால் அவரை ஆதரிக்க தொடங்கிவிட்டனர். இப்போது சொல்லுங்கள் நண்பர்களே, எப்படி கருவுற்ற மானும் குட்டியும் இயற்கையாலும் ஆண்டவனாலும் காப்பாற்றப்பட்டனவோ, அப்படி கலங்காத நமது மோடி ஐயாவின் கனவுகளும் கடவுளால் கட்டாயம் காப்பாற்றப்படும் தானே. வாழிய பாரதம் அணித்திருநாள்.